விநாயகர் அகவல் பற்றி விளக்கம் சொல்லும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இருக்கும் மூலாதாரத்தில் மூன்றன் கடலை காலால் எழுப்ப கரு தெரிவித்து அப்படின்னு சொல்லுவார். விநாயகர் அகவல் வந்து முத்தப்பு அந்த நூல் பூராவுமே யோக கருத்து தான். அதை கருத்து அறியறதுக்கு அவையார் ஆசி இருக்கணும், அருணகிரிநாதன் ஆசி இருக்கணும். ஆகவே பெற்றதற்கு பெறுதற்கரிய தேகத்தை பெற்ற நாம் கால உள்ள போதே புண்ணியத்தை செய்து தேகத்தை மூலக்கணர் கொண்டு எரித்து விட வேண்டும். எரித்தால் அன்றி பிறவியிருந்து வெல்லப்பட முடியாது. அந்த வாய்ப்பை நம்ம பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார வாரம் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறோம். அன்பர்கள் கேட்டு பயனடைய வேண்டும். நீங்கள் வந்திருக்க இடம் வந்து உயர்ந்த இடத்தை வந்திருக்கீங்க, சாதாரண இடம் இல்லை. தேகத்தை பற்றி தேகத்தையும் உடம்பையும் உயிரையும் அறிந்து கொண்ட இடமாகும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி ஜென்மத்தை கடத்திட்டு கொள்ள வேண்டும். நல்ல இடத்தை வந்திருக்கிறோம், இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி. ரெண்டாவது வந்து இந்த சங்கம் மேல் இந்த சங்கத்துடைய கொள்கையே உண்மையை பேசுகின்ற கொள்கை, உண்மையை பேசுகின்ற சங்கமாகுது. மற்ற இடத்துல உண்மையை பேச தெரிஞ்சால பேச வரும், இது உண்மையை பேச எவ்வளோ இடத்துல பேசலாம் பேசாமல் பக்தி தான் அதுக்கு முக்கியம், தியானம் தான் செய்யணும். ஆகவே காலை எழும்போதே காலை எந்திரிக்கும் போதே என்னையானால் காலை எந்திரிக்கும் போதே ஸ்டாக்ஸ்டாக மிகுந்து வணங்கணும். தனியாக படுத்துருக்கணும், அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தால் மண்டிட்டு வணங்கலாம், ஆண் மகனாக இருந்தால் காலை எந்திரிக்கும் போதே ஸ்டாக்ஸ்டாக மிகுந்து வணங்கி ஒரு விழுந்து முதல் வணக்கம் கடவுளுக்கு. காலை எழுந்திரிக்கும் போதே அகத்தி சனச்சி வணங்கிட்டு எந்திரிக்கணும். அப்புறம் அப்புறம் தான் பிறகுலாம் காலை கடன் முடிக்கணும். முடிச்சு அப்புறம் வரணும், திருவிழைக்கு ஏற்றணும், உட்காந்து ஒரு 10% தியானம் செய்யணும், ஒரு 5% தியானம் செய்து நாமத்தை சொல்லிட்டு போகிறப்பெல்லாம் அகத்தீஸ்வரா திருமதி தேவானந்தி சொல்லிகிட்டே போகிறான். இப்படியே ஒரு 20 வருஷம் 10 வருஷம் சொன்னால் அந்த இடத்துக்கு வந்துடலாம். அப்போ தான் தேகத்தை சுட முடியும். சுட்டவர்கள் நிச்சயமாக கெட்டு போகாட்டது. சுட்டு போட்டாலும் அதுதான் சொல்லு, தொட்டு கட்டாது வித்தி சுட்டு போட்டாலும் வராதுன்னா. இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு சொன்னால் தான் தெரியும். அனுபவப்பட்டிருக்கோம், முன்ஜென்மத்தை இது நாங்கள்லாம் 40 வருஷம் அனுபவப்பட்டிருக்கிறோம். அந்த வாய்ப்பு விட்டுருக்கோம். நாங்களாம் உப்புரமாக சாப்பிட்றோம். இப்போ நீங்களாம் தொடர்ந்து சாப்பிட முடியுமா? சாப்பிட்லாம், தொடர்ந்து சாப்பிடலாம். இப்போ நாங்களாம் வந்து நிறையா அந்த உணவை சாப்பிட உப்புடா உணவு தான் சாப்பிட்டுட்டுருக்கிறோம். ஏன் இப்படா சொல்கிறேன்? அது அந்த ஒரு அந்த கொள்கை இந்த துறைக்கு தான் உணவு அப்படியே நாங்கள் தான் இப்படி. நீ ஏன் சாப்பிட்ற இப்போ நான் சொல்லுவோம் இல்லை, நீ இப்போ இப்படாமல் சாப்பிட்டு எதுக்காகும்? அந்த நேரம் வரும்போது ஆசை சொல்லுவான், அந்த பக்கம் வந்துருச்சா நீ மட்டும் உப்புடா சாப்பிடுன்னு சொல்லுவான். அப்போ தான் வந்து உடம்பு ஏற்றுக்கும், இல்லாட்டி இப்படாமல் சாப்பிட்டா உடம்பு வீணாக போடும். ஆகவே இந்த துறைக்கு விடா முயற்சி வேண்டும், சொல்லித்தர ஆள் வேண்டும், கருணை மன வேண்டும், பக்தி வேண்டும், தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்ப அவர் நீங்கள் எல்லாம் இந்த நிலையை நீங்கள் இந்த வாய்ப்பை பெற வேண்டும் சொல்லி எல்லாம் உள்ள ராசா ராமலிங்க சாமி அவனை கேட்டுக்கிட்டோம். அன்பர் பிரபுக்கு இந்த பிரசாதத்தை பரிசு அளிப்பு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.